அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல 5ஆம் வகுப்பு பயிற்சித்தாள் வந்து 10 குறிய விடை பார்க்கலாம். சொற்றொடர் அமைப்பு முறை இதான் வந்து தலைப்பு. இதுல கோடிட்ட இடத்தை நிரப்புக. சொற்றொடர் அமைப்பு முறைப்படி ஒரு தொடர் டாஸ் இல்லாமல் அமையாது. இதுக்குரிய விடை வந்து பயனிலை. அடுத்து சரியா தவறா என எழுதுக. கண்ணன் பாடம் படித்தான் இத்தொடரில் பாடம் என்பது எழுவாய். இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அரசி பூப்பந்து விளையாடினால் இத்தொடரில் விளையாடினால் என்பது பயனிலை. இதுக்குரிய விடை வந்து அ தவறு, ஆவண்ணா சரி. அடுத்து மூணாவது சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. கிளி பழம் தின்றது இத்தொடரில் பழம் என்பது எதை குறிக்கும்? செயப்படு பொருள். அடுத்து நாலாவது பொருத்தமான நிறுத்தற் குறியீடு இடுக. செல்லம்மா நான் பிரபு வந்திருக்கிறேன். ஓ பிரபுவா, நன்றாக இருக்கிறாயா? இதுக்கு சரியான நிறுத்தற் குறியீடு நம்ம வந்து கொடுக்கணும். என்னன்னு பார்க்கலாம். செல்லம்மா அக்கம்மா நான் பிரபு வந்திருக்கிறேன் முற்றுப்புள்ளி. அடுத்து ஓ ஆச்சரியக்குறி, பிரபுவா ஆச்சரியக்குறி, நன்றாக இருக்கிறாயா? க்வெஸ்சன் மார்க். பிரபுவா இதில் வந்து பூ சேர்த்துக்கோங்க. பூ விட்டுருக்கு. அடுத்து ஐந்தாவது கேள்வி எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை எனும் அமைப்பின் தொடர் உருவாக்குக. இதை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஒரு கரெக்டான தொடராக வந்து உருவாக்கணும். முதல் இதுக்கு வந்து விடை கயல்விழி பாடம் படித்தால். ரெண்டாவது வந்து அவன் மரக்கன்று நட்டான். அடுத்து ஆறாவது தொடரில் உள்ள எழுவாய் பயனிலை செயப்படு பொருளை எடுத்து எழுதுக. இதை வந்து தொடராக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பிரித்து எழுதணும். எழுவாய் எது, பயனிலை எது, செயப்படு பொருள் அப்படி எது அப்படின்னு எழுதணும். ரெண்டு கேள்வி, ரெண்டு தொடர் கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார். ரெண்டாவது வந்து சிங்கம் மானை துரத்தியது. மூணாவது கவிதா படத்தை வரைந்தால். மொத்தம் மூணு. கீழே பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் வந்து எழுத்து மட்டும்தான் எழுதணும். எழுவாய், திருவள்ளுவர், கவிதா, சிங்கம், அந்த மூணுலேருந்தும் எடுத்த ஆன்சர் அந்த பாக்ஸில் எழுதிடுங்க. அடுத்து பயனிலையில் வந்து இயற்றினார் வரைந்தால் துரத்தியது. செயப்படு பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா மானை படத்தை திருக்குறளை. அடுத்து கடைசி ஆயிஷா பாடத்தை எழுதினால் படுக்கைக்கு சென்றால் தூங்கினார். இது போன்று தொடர்கள் இரண்டு அமைக்க. அதே மாதிரி ரெண்டு தொடர் நம்ம வந்து அமைக்கணும். அதை மாடலாக வச்சுட்டு ஆதி ஆடை அணிந்தான் பள்ளிக்கு சென்றான் படித்தான். அடுத்து அன்பு நீரால் குளித்தால் கோவிலுக்கு சென்றால் வழிபட்டால். அடுத்து பயிற்சித்தாள் 11 மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. தலைப்பு எல்லை அறியா பெருங்கடலே என தொடங்கும் பாடலை பாடியவர். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து செலக்ட் பண்ணி மட்டும் ரைட் பண்ண போகிறோம். ஆன்சர் எதுன்னா கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்து வலுத்து மகிமையெல்லாம் கடலே. இப்பாடலில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் எதில் கோடு போட்டிருக்காங்கன்னா மகிமை. அதுக்குள்ளே விடை வந்து பெருமை. அடுத்து ஒரு பிக்சர், அதாவது ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதில் வர்ணனை தொடர் ரெண்டு வந்து எழுதணும். எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. வெண்மையான மணல். வேறு என்ன எழுதுனா நீல நிற கடல், கடலேன்னு கூட போடலாம். பசுமையான மரங்கள் ரெண்டாவது. ரெண்டு இது நம்ம ஆன்சர் எழுதியாச்சு. அடுத்து வந்து மயங்குழி பிள்ளைகளை நீக்கி எழுதுக. இதில் வந்து சில பிள்ளைகள் இருக்குது, அதை சரி பண்ணி எழுதணும். அந்த குச்சியில் போடுற இடத்துல கரெக்டான எந்த இல் வரணுமோ அது மாதிரி பிள்ளைகள் இருக்குது, அதை நம்ம எழுதணும். விடை பாருங்கள். அள்ளும் பகலும் அலைக்கடலே உனக்கு, அழுப்பும் இலையோ கருங்கடலே. இதில் வந்து எதை சரி பண்ணியிருக்கோமோ அது கீழே வந்து நான் கோடு போட்டிருக்கேன். எந்த லா வரும் அப்படிங்கிறது, எந்த ரூ வரும், எந்த எத்தனை சொல்லி நா வரும் அப்படிங்கிறது அதை பார்த்து எழுதிருங்க. அடுத்து பின்வரும் தொடரிலிருந்து எழுவாயை தெரிவு செய்க. அடுத்த நாள் காலை நரி மானை சந்திக்கிறது. இதில் வந்து எழுவாய் எதுனா நரி. அடுத்து பின்வரும் கூற்று சரியா தவறா என கூறுக. ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை எனும் வினாக்களுக்கு விடையாக வருவதே பயனிலை ஆகும். இது வந்து
சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க தவறு அடுத்து சொற்சொடருக்கு பொருத்தமான எழுவாயை தெரிவு செய்க பாடம் படித்தால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியான விடைனா மணிமேகலை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ தேவையோ அதை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ